ரெசிபிஸ் எப்பறம் செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் மணி ஆன் டச் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அங்கடுக்குள்ள பணம். பப்பாளி பழம் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை பப்பாளி பழம் எடுத்திருக்கேன் நான். இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பப்பாளி பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பப்பாளி பழத்தை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் பழத்தை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே 4 பாதாம், ஏலக்காய் 4, சர்க்கரை 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பப்பாளி பழத்தை அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க இப்போ பப்பாளி பழம் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 கப் ரவை, ரவையை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் நெய், நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி, முந்திரி நல்லா செவந்ததும் திராட்சை, இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை தனியாக எடுத்தாச்சு. அதே நெய்லேயே நம்ம அரைச்சி வச்ச பப்பாளி பழ பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை சேர்க்கும் போது கேஸை ஸ்லோவில் வச்சுருங்க. ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவை வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. நம்ம இதில் கலர் எதுவும் ஆட் பண்ணல. பப்பாளி பழத்தில் இருக்கிற கலரே வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாலு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பப்பாளி அரைக்கும் போது சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க. பப்பாளி பழத்தை சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம்.
ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த பப்பாளி பழ கேசரி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வறுத்து வச்சு முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். பப்பாளி பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சர்வ் பண்ணலாம். பப்பாயா கேசரி ரேஸ்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, சொல்லணும் விடும்போது செம்மையாக இருக்குது, வேற லெவலாக இருக்குது. நீங்கள் டைப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.